எல்லாருக்கும் வணக்கம் வாட் இஸ் ஹாப்பினஸ் எது நமக்கு சந்தோஷம் நம்ம எல்லாரும் முல்லா கதை நிறைய கேட்டிருப்போம் இப்ப நான் ஒரு கதை சொல்றேன் ஒரு நாள் முல்லா ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருந்தாரு அவர் ஃப்ரெண்டு வந்து ஏன் இவ்ளோ சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேக்கும் போது அவரு அழுக ஆரம்பிச்சிட்டாரு அழுதுகிட்டே சொல்றாரு என் மாமா அவர் பேர்ல இருந்த சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சுட்டு போன மாசம் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு உடனே அவர் ஃப்ரெண்டு உங்க மாமாவதான் எனக்கு தெரியுமே அவருக்குத்தான் எண்பது வயசு ஆயிடுச்சு நீ ஆனா சந்தோஷம் தானே போடணும் அவரு சொத்தெல்லாம் உனக்கு கிடைச்சதுக்கு அப்படின்னு டவுட்டாவே கேக்குறாரு உடனே முல்லா சொல்றாரு என் சோகம் அது மட்டும் இல்ல இன்னும் இருக்கு உனக்கு தெரியாது போன மாசம் என் சித்தப்பா அவரு பேர்ல இருந்த சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சுட்டு அவரும் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அழுகிறாரு உடனே ஃப்ரெண்டுக்கு கன்ஃப்யூஷன் உன் சித்தப்பாவே எனக்கு தெரியுமேயா அவருக்கே தொண்ணூறு வயசு கிட்ட ஆகுதே ஆக்சுவலி அவங்க சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சதுக்கு நீ ஹாப்பியா தானே இருக்கணும் டெத்துங்கிறது நேச்சுரல் தானே அப்படின்னு ஃப்ரெண்டு கேக்கறாரு உடனே முல்லா சொல்றாரு நீ சோகம் இதோட நிக்கல நேற்று என்னோட நூறு வயசு தாத்தா அவரோட சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஒவ்வொன்றா அழுகுறாரு ஃப்ரெண்டுக்கு சம கடுப்பு

இதுக்கெல்லாம் எல்லை தான் வச்சுக்கணும் சோ எல்ல வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம போய்கிட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு எதுவுமே நிம்மதியா தராது சோ இதை சொல்றதுக்காக இந்த கதையை ஆக்சுவலி எல்லா பெரிய ஆளுக்களும் யூஸ் பண்ணுவாங்க சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊட்டவாளி இருக்கு அப்படின்னா அந்த ஊட்டவாளியில எப்படி தண்ணி ஊத்துனா நிக்கவே நிக்காதோ அதே தான் திருப்தியே இல்லாத ஒரு மனசோட நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட எவ்வளவு ஒரு ஆக்சுவல் ஹாப்பினஸ் ஆன ஈவென்ட்ஸ் நடந்தாலும் நமக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் தங்கவே தங்காது ஒரு ஓட்டவாளியில ஒரு ஓட்ட இருக்கிறது ஃபில்லே பண்ண விடாம ஆக்குதோ அதே மாதிரி நம்ம மனசுல நம்ம வச்சுக்கிற சில விஷயங்கள் நம்மளோட மனசுல ஹாப்பினஸ் இல்லாம பாத்துக்கும் இதை பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவோம்னா பிளைண்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ நார்மலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாலியில இருக்கிற ஓ ஓட்டையை எப்படி அடைச்சா தண்ணி எப்படி கொட்டாம ஆகி நிக்குமோ அதே மாதிரி நம்ம மைண்ட்ல இருக்கிற இந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட் எப்பவும் ஹாப்பியா இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சில பசங்க வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறது வந்து எனக்கு அதான் ஹாப்பினஸ் என் லைஃப்ல வந்து நான் யூஸ் போனோம் சம்திங் லைக் தட் ஒரு ஹாப்பினஸ் வச்சுக்கோங்க சோ அந்த மாதிரி ஆட்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு விசா கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுதான் அவங்க சந்தோஷம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க எனக்கு அமெரிக்காக்கு போறதுக்கான விசா கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன பண்றேன் என்னோட சந்தோஷத்தை ஒத்தி போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் சோ ஃபியூச்சர்ல நடக்க போற ஏதோ ஒரு விஷயத்த பின் பாயிண்ட் பண்ணி அதுதான் எனக்கு ஹாப்பினஸ்ன்னு சொல்றவங்க ஓட்டவாளியை போல பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் வந்து விட்டுறாங்க இந்த விஷயத்தான் பிளைண்ட் ஸ்பாட் சோ இது எப்படின்னா விசா கிடைச்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு அமெரிக்கால பெர்மனண்டா ஒரு வேலை கிடைச்சாதான் எனக்கு ஹாப்பி அமெரிக்கால வேலையும் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க எனக்கு கிரீன் கார்டு கிடைச்சாதான் ஹாப்பி சோ இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கிற எந்த விஷயத்தையும் பிரசென்ட்ல அனுபவிக்க மாட்டாங்க தே பிக்ஸ் சம் ஃபியூச்சர் கோல்ஸ் ஸோ அது வரும்போது தான் நான் வந்து ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்குவாங்க சோ இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிளைண்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்றோம் சோ இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க எப்படி அப்படின்னா அவங்களோட ஹாப்பினஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடையில சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு மொபைல் போன் கிடைச்சாதான் ஹாப்பினஸ் இந்த மாதிரி ஒரு பைக் கிடைச்சாதான் ஹாப்பினஸ் இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனா எனக்கோட ஹாப்பினஸ் என்னோட நான் சிகரெட் குடிக்கிறவங்க இருக்கு என்னோட ஹாப்பினஸ் வந்து பொருள்ல இருக்கு இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க இது எப்படி ஐ ஜஸ்ட் ஒரு கதை கதை சின்ன ஒரு நல்ல ஒரு வசதியான வீட்டுல ஒரு டாக் இருக்கு சோ அந்த டாகுக்கு டயத்துக்கு கிடைக்கிற சாப்பாடு வந்து அதுக்கு இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபை திருப்தியா இல்லாம என்ன பண்ணிடுது வீட்டை விட்டு வெளியே போய் ரோட்ல போய் நமக்கு பிடிச்சது தேடலான்னு போகுது சோ அலைஞ்சு அலைஞ்சு பாக்குது தெருவுல ஏற்கனவே இருக்கிற டாகோட ஒரே ஃபைட்டு சோ ஒரு எக்ஸ்ட்ரீம்ல வந்து அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சண்டையையும் ஒண்ணு பண்ண முடியல அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸோட ஃபைட் பண்ணி வெளியில கிடக்கிற சாப்பாடையும் கூட சாப்பிட முடியல சோ இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கும் போது அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அஹ் நாய் கூட சண்டையா போட்டு பூட்டு அஹ் அதோட அஹ் முகம் வாய் எல்லாத்துலயும் ரத்தமா வந்து அது அடிபட்டு இருக்கு அப்ப ரோட்ல ஒரு காஞ்சி எலும்பு துண்டு கிடைக்குது சோ அந்த எலும்பு துண்டை பார்த்து கஷ்டப்பட்டு கடிக்குது அதை கடிச்சோடனே அது ஏற்கனவே சண்டை போட்டு வாயில கீரல் ரத்தம் எல்லாம் வந்து என்ன பண்ணிடுது அதோட ரத்தம் கொஞ்சம் அதிகமாகி அதோட நாக்கில படுது சோ அது என்ன நினைச்சுக்குதுன்னா அந்த எலும்புல இருந்துதான் நமக்கு இந்த மாதிரி டேஸ்டான பிளட்டு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எலும்பு இன்னும் வேகமா பயங்கரமா கடிச்சுட்டே இருக்கு சோ அதை பார்த்து வழியில போற ஒருத்தர் சொல்றாரு அட அறிவு கெட்ட நாயே அது காஞ்சி போன எலும்பு நீ டேஸ்டா இருக்குன்னு சாப்பிடுறது வந்து அந்த எலும்புல இருந்து எந்த ரத்தமும் வரல அது வாயிலிருந்தே வர்ற ரத்தம் அப்படின்னோட அந்த நாய்க்கு வந்து கடுப்பாயிருது அது உடனே சொல்லுது இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த எலும்பு துண்டை கடிக்கிற வரைக்கும் எனக்கு இந்த டேஸ்ட் எல்லாம் தெரியல இந்த எலும்பு துண்டை நான் கடிக்கும் போதுதான் இந்த டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால நீ என்னத்தையா சொல்லி என்ன ஏமாத்தாத அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி அந்த காஞ்சி எலும்பு அந்த ஒண்ணுல அந்த காஞ்சி எலும்புவே கடிச்சிட்டு இருந்துச்சான் இப்ப இந்த நாய்க்கும் தன்னையே அழிச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு ஒரு சிகரெட்ல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ஓடுற மனுஷங்களுக்கும் வாட்ஸ் இதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா டாக்ஸ் லாஜிக் காய்ந்து போன எலும்பை கடித்த நாய் அடைந்த சந்தோஷத்திற்கும் சிகரெட் மது போன்ற பொருட்களால் தன்னையே அழித்து கொண்டு சிலர் அடையும் சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இப்ப எது சந்தோஷம் அப்படின்னு உங்களுக்கு லைட்டா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் Thank you.